அஸ்லாம் அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்சி கிச்சன். இன்றைக்கி குக்கீஸ் வந்து வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கணும். இதோடைய டீட்டெயில் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. குக்கீஸ் செய்கிறதுக்கு மைதா மாவு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி சர்க்கரையும் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். குக்கீஸ் செய்கிறதுக்கு பட்டர் வந்து வேணும். ஸோ அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வரும் குக்கீஸு. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துட்டு அது கூட வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோம் இல்லையா ஆல்ரெடி, அந்த சர்க்கரையை வந்து இது கூட சேர்த்து ரெண்டையும் வந்து நல்லா ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு வந்து சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் மைதா மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டோ வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போது ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போது கிளிங் விராப் வச்சு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து நல்லா விராப் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஒரு 15-20 minutes வைக்கணும். ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ வந்து கொஞ்சம் வந்து மாவு வந்து ஹார்டாகும். அப்போ தான் வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கிளிங் விராப்பில் வச்சு ஃபோல்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இப்போது 20 minutes நான் வச்சேன். 20 minutes அப்புறம் கிளிங் விராப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம டோ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை வந்து தேய்க்கணும். நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ஈவனாக வந்து தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அந்த குக்கி கட்டர் வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குக்கி கட்டர் இல்லாதனால நான் வந்து ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் வந்து ஓவனை வந்து 200°C வந்து ஒரு 15 minutes வந்து ப்ரீஹீட் போட்டிருக்கேன். இப்போது நம்ம குக்கீஸ் எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேயில் வச்சு ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஓவனில் வச்சு ஒரு 180°C வந்து 15-20 minutes வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சூப்பராக வந்து குக்கீஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 15 minutes வந்து நம்ம ஆற வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும்.
ஸோ நான் அதை வந்து வேறு ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, சூடு ஆறட்டும். சைடில் வந்து நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து ஐசிங் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒயிட் எக் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இதை நான் வந்து மூணு போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பவுலில் வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பவுலில் வந்து எல்லோ கலர் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரெட் கலர், எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர், இந்த மூணு கலரில் வந்து நான் க்ரீம் வந்து ஐசிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கீஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது கூட வந்து டிப் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்ன டெக்கரேஷன் பண்ணணும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து அந்த ரெட் கலரை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப் நம்மக்கிட்ட வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம வந்து அந்த குக்கீஸ் கூட வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். அப்போ வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து ஈட்டபிள் தான். சூப்பராக இந்த குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்துச்சுன்ட்டு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.